ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜோயின் ஃபோர் ப்ளஸ். விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரையும் பற்றி இஸ்ரோ வந்து ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிரக்யான் ரோவரம் விக்ரம் லேண்டரும் எப்போ இருந்து செயல்பட போகுது, இதோட செயல்பாடுகள் இனி எப்படி இருக்கும், ஒருவேளை செயல்பட முடியாமல் போச்சுன்னா அடுத்து இஸ்ரோவோட நிலை என்ன, இந்த விக்ரம் லேண்டரையும் பிரக்யான் ரோவரையும் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். August 23rd இந்திய வரலாற்றுல ஒரு முக்கியமான நாள். விக்ரம் லேண்டரை வந்து வெற்றிகரமாக நிலாவில் வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்ணி இஸ்ரோ வந்து சாதனையை படைச்சாங்க. அடுத்து விக்ரம் லேண்டர்லேருந்து வெளிவந்த பிரக்யான் ரோவரம் அடுத்த 14 நாளுக்கு பயங்கரமாக ஆராய்ச்சிகளை எல்லாம் ரொம்ப தீவிரமாக பண்ணுச்சு. இந்த நிலையில தான் வந்து நிலவில் வந்து இருள் சூழ்ந்துச்சு. உடனே வந்து இஸ்ரோ என்ன பண்ணாங்கன்னா, பிரக்யான் ரோவரையும் விக்ரம் லேண்டரையும் ஸ்லீப்பிங் மோடு கொண்டு போயிடலாம், அதுக்கப்புறமா நிலாவில் வந்து சூரிய ஒளி வந்த அப்புறமா வந்து திரும்பவும் செயல்பட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இது செயல்படுமான்னு சொல்லி 100% சொல்ல முடியாது, ஒருவேளை செயல்பட்டா இந்த ப்ராஜெக்டோட ஒரு போனஸ்ன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ ஒரு நம்பிக்கையாக இருந்தாங்க. கண்டிப்பாக செயல்பட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. வீடுகளில் எல்லாமே நம்ம ஏசி ரூமுக்குள்ளே நம்ம ஏதாவது எலக்ட்ரிக் திங்ஸ் வச்சுருந்தோன்னா ஒரு சில நேரங்களில் அது செயல்படாமல் போயிடுது. சாதாரண ஒரு ஏசி காற்றுனாலே ஒரு திங்ஸ் வந்து செயல்படாமல் போகுனா, நிலாவில் வந்து -250°C இருக்க வெப்பநிலை, அப்படி ஒரு கடும் குளிரில் பிரக்யான் ரோவரம் விக்ரம் லேண்டரை எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையாக இஸ்ரோ இருந்தாங்க. நிலவில் இப்போ சூரிய ஒளியும் ஆரம்பிச்சிடுச்சு. பிரக்யான் ரோவரையும் விக்ரம் லேண்டரையும் செயல்பட வைக்கிறதுக்கு பயங்கரமாக இஸ்ரோ வந்து பல முயற்சிகளை எடுத்திருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் வந்து இஸ்ரோ ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க, நமக்கு தேவையான ஆராய்ச்சிகள் எல்லாத்தையுமே அந்த 14 நாளில் வெற்றிகரமாக பிரக்யான் ரோவரம் விக்ரம் லேண்டரும் பண்ணிடுச்சு. அதனால் நமக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே கிடைச்சிடுச்சு. இருந்தாலும் விக்ரம் லேண்டரையும் பிரக்யான் ரோவரையும் நம்ம திரும்பவும் செயல்பட வைக்கிறதுக்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை இந்த முயற்சி செயல்பட வைக்க முடியாமல் போயிடுச்சு, ஒரு விக்ரம் லேண்டரையும் பிரக்யான் ரோவரையும் திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாமல் போயிடுச்சுன்னா, நிலவில் இந்தியா போனதுக்கு ஒரு அடையாளமாக நிலவோட இந்திய தூதராக வந்து விக்ரம் லேண்டரையும் பிரக்யான் ரோவரையும் வந்து நிலவுக்கு இந்தியா கொடுக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் நம்ம எப்போ நிலவுக்கு போனாலும் அங்கே விக்ரம் லேண்டரையும் பிரக்யான் ரோவரையும் நம்ம நிலவில் பார்க்கலாம். இந்தியா நிலவுக்கு வந்துட்டு போன அடையாளமாக விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் நிலவில் எப்போவுமே இருக்கும்னு சொல்லி இஸ்ரோ தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.